சார், யார் பரிதாபத்துக்குரியவங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல சில அதிகாரிகளால பாதிக்கப்படுகின்ற பெருவாரியான மக்களால மக்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன் சார். ஓகே. ஒருத்தர் என்ன பண்ணா, நேரா ஒரு தெருவோரமா போயிட்டு இருந்தான். தெருவோரமா போகும்போது ஒரு பொருள் கிடைச்சு சார். என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்க, ஒரு அழகான விளக்கு. விளக்கு முழுக்க தூசு. தொடச்சாங்க, தொடச்ச உடனே உள்ள இருந்து கப்ப கப்ப கப்பன்னு புகை வருது. உள்ள இருந்து ஒரு பேய் வந்து, பூதம் வெளியே வந்து, பூதம் பூதம் தூக்கி போட்டு ஓடுறான். அது வெளியே வந்தானே சொல்லிச்சு, உசூர், நான் உங்கள் அடிமை அப்படின்னுச்சு. ஏய், இது பேய் இல்லை, நான் உங்கள் அடிமை அப்படின்னு. நிஜமாவே நீ என்ன அடிமையா? ஆமா, நான் உங்க அடிமைதான். என்னை காப்பாத்திருக்கீங்க, என்னை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு ஆசை ஒன்னு இருக்கு. என்ன ஆசைன்னு கேட்டது, நான் தண்ணி அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் உலகத்திலேயே காஸ்ட்லியான சரக்கா அடிக்கணும். இதுக்கு என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உலகத்துல தேடி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான சரக்கு எடுத்து வந்து வச்சதுங்க. நம்ம ஆளு பெக்கில் குடிக்காம மக்கில் குடிச்சிட்டு படுத்துட்டான். படுத்து முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு உத்து உத்து பாக்குறான், பூதம் மங்களா தெரியுது. அழைச்சிட்டு பார்த்து சொன்னா, நீ தானே என் அடிமை? ஆமா. ரெண்டாவது வரம் சொன்ன, ரெண்டாவது வரம் என்ன, சாப்பிடணும், நல்ல சாப்பாடு வேணும்னு. உடனே போய் கறி எல்லாம் மீன் எல்லாம் எடுத்து வந்து வச்சுதுங்க. சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டான், அழகா தூங்கினான். திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்தான். எழுத பிறகு சொன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு, என் வாழ்க்கையிலேயே வேலை செய்யாம கை நிறைய சம்பாதிக்கணும்னு. அந்த பூதம் சொல்லிச்சு, உசூர், நான் உங்கள் அடிமை, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. சில அதிகாரி, எல்லா அதிகாரியும் சொல்ல, அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டி, கிருஷ்ணவேணி பாட்டி, நல்ல பாட்டி, அதுக்கு பென்ஷன் கிடைக்கல சார். பென்ஷன் இல்லைன்னு என்ன கூப்பிட்டு போயிட்டு முதியோர் பென்ஷன் வாங்கலாம், நீ வாடான். சரி, பென்ஷன் கூப்பிடுதா கூப்பிட்டு சொல்லிட்டு என்னோட குட்டி பையனையும் கூப்பிட்டு போனுங்க. இந்த தசாவதாரம் படத்துல பல்ராம் நாயுடு மாதிரியே உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தாருங்க. நான் கதவு தட்டினேன், அவர் சொன்னார், உள்ள வாங்க அப்படின்னாரு. உள்ள போனேன், என்ன பிரச்சனை என்னாரு, இந்த மாதிரி பாட்டிக்கு பென்ஷன். பாட்டிக்கு பென்ஷனா? உங்க பெயரு? நாரு. அந்த கேள்வி சொல்லி, என் பேரு மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி, நான் கேட்கிற கேள்வியை டம்ளர் தண்ணியை குடிச்சு டேக் டேக் டேக்னு பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, என்ன அது கேளு கேளுங்க அந்த கேள்வி. உங்களுக்கு அத்தனை பிள்ளைங்க அப்படின்னாங்க. ரெண்டு புள்ள ஒரு பொண்ணுச்சு. ரெண்டு புள்ள ஒரு பொண்ணா, பெரிய பையன் என்ன பண்றான் அப்படின்னு, அவன் இந்த வெளிநாட்டு முகத்துல ஃபாரின் போயிட்டாங்க. ரெண்டாவது பில்லு அப்படின்னு ஒன்னு, அவன் வாத்தியாரா போயிட்டாங்க. மூணாவது ஒரு பொண்ணு சொன்னி, அது எங்க அப்படின்னா, அது இந்த நாகரீக மோகத்துல போயிடுச்சுங்க. அப்படியா? அப்ப லைட் ஹவுஸ் யாரு? நானு. இது பக்கத்து வீட்டு குழந்தைங்க. அப்ப பில்லு பிள்ளைக்கு பிறந்த புல்லு அப்படின்னாங்க. சரி, உடனே அவர் என்ன பண்ணார், ரெண்டு அசிஸ்டன்ட கூப்பிட்டாரு. அப்பா ராவ், நரசிம்மராவ், ராவோட ராவா சேர்ந்து கேள்வியோட சுருக்கு போய் சுட்டுன்னு போடுங்க அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டா, அந்த கேள்விக்கு 400 ரூபாய் பென்ஷனுங்க. அந்த ஆளு கேட்டாரு, மீரு எனக்கு 1000 ரூபாய் கட்டிங் சேஸ்தாவு, நேனு சைன் போட்டாவு, நீ நூ இன்ட்டிக்கு போன்ட்டார் சைன் பெட்டாவு. என்னன்னா, அவளை சொல்லிட்டு ஒரு 400 ரூபாய்க்கு 1000 ரூபாய் லஞ்சம் கேட்கிற சில அதிகாரிகளை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா பொதுமக்கள். அவன் தான் பரிதாபத்திற்குரியவன். அதனாலதான் எங்களுடைய பழைய கவிஞன் ஒன்னு பாடினா, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இந்த அதிகாரிங்கோ, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இந்த அதிகாரிகளில் நம்பி அரசு அலுவலகங்களை காத்திருக்கின்ற பொதுமக்கள் தான் உண்மையான அப்பாவி பரிதாபத்திற்குரியவர்கள். நான் சொல்ல வந்திருக்கேன், சட்டம் போட்டிருக்காங்க, அதிகாரிகள் திட்டம் போட்டிருக்காங்க. You have ration card? Sorry, I don't have. Okay, you may go. ஏதாவது நாய் தெருநாய் எங்கேயாவது கேட்டிருக்கா? இந்த அரசு அதிகாரிகள் திட்டம் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, நாய் கடிக்க ரேஷன் கார்டுக்கு எந்த காலத்துலங்க சம்மந்தம் இருந்திருக்கு? எல்லா அதிகாரிகளும் நான் குறை சொல்லலைங்க, ஒரு சில அதிகாரிகள் தான். நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சா கடைசியில் போய் வருமான வரித்துறை வந்து பிடிக்குது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சான் சார், கோழி பண்ணை. கோழி பண்ணையில் என்ன சார் கிடைக்கும்? கோழி பண்ணை வந்து ஒருத்தர் வந்தான், ஒரு ஆபீசர் வந்தான், வந்து கேட்டாரு, கோழி எல்லாம் கொழு கொழுனுக்குதான் என்ன போடுறேன்னா.
அவன் சொன்னா, ஒன்னும் இல்லை சாமி, நான் நல்ல சத்துள்ள உணவு தான் போடுறேன், ஒரு கோழிக்கு ஒரு வேலைக்கு 150 ரூபாய் நான் செலவு பண்றேன் அப்படின்னா, இவன் உடனே கணக்கு போட்டான், 150 ரூபாய் ஒரு கோழிக்கு, ஒரு நாளைக்கு 450 ரூபாய், இருக்கிறது 100 கோடி, அப்ப உன்னுடைய வருமானம் எவ்வளவு, நீ இன்கம் டாக்ஸ் கட்ட தவறிட்டேன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுன்ட்டான். உடனே ஒரு 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்தாங்க, வந்து கேட்டான், கோழி இப்படி இருக்கே என்ன போடுறேன்னா. இவன் யோசிச்சான், ஏற்கனவே 150 ரூபாய் சொல்லியே 10,000 கட்டியிருக்கோம், நமக்கு ஏண்டா இந்த சாமி வம்புன்னு சொல்லிட்டு நான் ஏங்க போட போகிறேன், இந்த கையில் பிடிச்சி இந்த தாடியத்தை அப்படி தூவேன், அதை அப்படியே கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டா உண்டு, மழை பெஞ்சா தண்ணி வரத்தில் அதை குடிச்சிக்கிட்டு போதுன்னு அந்த அதிகாரி சொன்னாடா, பாவி ஜீவராசிகளை துன்புறுத்துகின்ற காரணத்தினால் நாங்கள் ப்ளூ கிராஸிலிருந்து வந்திருக்கிறோம், புடி 20,000 ரூபாய் ஃபைனுன்னா. 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்தான் சார், அவன் வந்து கேட்டான், கோழி இப்படி இருக்க என்ன போடுற, நீ யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே 10, 20, 30 செலவு பண்ணியிருக்கோம், யோசிச்சுட்டு சொன்னா நான் ஏன் சாமி போடுறேன், நான் எதுவுமே போடுறது இல்லை, ஒரு கோழியை கூப்பிட்டு 10 ரூபாய் கையில் குத்துருவா, அண்ணாச்சி கையில் போய் அது வேண்ட ஆசை அறியப்பட்டது சாப்பிடுது, அதனாலதான் என் கோழி எல்லாம் இப்படி இருக்குன்ற. சார் அரசு வந்து நல்லதா சார் செய்யுது, அரசு வந்து நான் குறை சொல்லலை, ஒருத்தர் செத்துட்டார், ஒருத்தர் ஒரு ஆபீசர் செத்துட்டார், செத்துட்டு எடுத்துட்டு போய் கல்லறையில் வச்சு போதைக்கு எரிக்கிறாங்க, எரிக்கும் பொழுது எரிச்சிட்டாங்க, பையன் கொல்லி வச்சுட்டா ஓடி வந்துட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த வெட்டி அந்த தப்பு ஓடியாந்தாங்க வீட்டுக்கு. யோ, நான் வந்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இது மாதிரி ஒரு படத்தை பார்க்கல, எல்லாமே இது வச்சு இந்த கையை மட்டும் விரைச்சிக்கிட்டு வெளியவே நிற்குதுன்னா. அந்த பையன் சொன்னா, சாரி சார் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், எங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீசர்ன்னா. அது சொல்ல, அடே இதை முதலே சொல்ல வேண்டியதான, கடகன்னு ஓடினாங்க, நெத்தியில் இந்த 1 ரூபாயத்தை இந்த பணத்து கையில் குத்தோன்னு லபக்குன்னு வாங்கி உள்ள மடிச்சு வச்சு பாருங்க. இதுதாங்க இருக்கு, அரசு நல்ல திட்டங்களை தான் பண்ணுது சார். முல்லா வந்து ஒருத்த உடம்பு வலி உடம்பு சரியில்லைன்னா முல்லா விட்ட போயிட்டு அவர் என்ன சொன்னார், கோழி கொடுத்தார், சூப்பு வச்சு கொடுன்னு. முல்லாவுக்கு குசும்பு அதிகம், கூட வந்த ஃப்ரெண்டை சொன்னால், எனக்கு கூட தான் உடம்பு சரியில்லைன்னா, அவங்கிட்ட கோழி குத்துறோம் போய் சூப்பு வாங்கி சாப்பிடுன்னா. உடனே நேராக போனால், நான் முல்லாவின் நண்பர் வந்திருக்கிறேன், சூப்பு கொஞ்சம் கொடுங்கண்ணா, சூப்பு எடுத்து கொடுத்தான். இன்னொருத்த வந்தான், நான் முல்லாவுக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்கேன், சூப்பு கொஞ்சம் கொடுங்கண்ணா, சூப்பு கொஞ்சம் கொடுத்தான். இதே மாதிரி முல்லாவுக்கு நண்பருக்கு 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 நண்பர் வந்தான். அந்த கோழி வாங்கி போனான் பத்தியா, அவன் பச்சை தண்ணியை தூக்கி கொடுத்தான். இவனுக்கு கோபம் வந்தது, யோ முல்லா உங்ககிட்ட கோழி கொடுத்தாரு, நீ பச்சை தண்ணி சூப்புக்கு பதில பச்சை தண்ணி குடுக்கறியான்னு கேட்டது. அவன் சொன்னா, நீ நண்பருக்கு 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 நண்பர் இல்லையா, இது சூப்போட 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 சூப்படா. அது மாதிரி அரசு எங்களிடம் கோழிகளை கொடுக்கிறது சூப்பு சாப்பிட சொல்லி, ஆனால் சில அதிகாரிகள் சூப்போட சூப்போட இவங்களா சூப்பிட்டு எங்களுக்கு பச்சை தண்ணியை கொடுக்கறாங்க. இந்த அரசு அதிகாரிகளை நம்பி வாழ்கின்ற நாங்கள் அப்பாவி பொதுமக்கள் தான் இந்த சமுதாயத்திலே ரொம்பவும் பரிதாபத்துக்குரியவர்கள் நினைக்கிறேன் சார். நீங்க முல்லாவோட சூப்போட 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 சூப்பு சொல்லி அரசு அதிகாரிகள் வச்சு ஆப்போட 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 வச்சது ஆப்பு. யார் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதிலே இன்றைய மாணவர்களிடம் படாத பாடுபடும் ஆசிரியர்கள்தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இங்கே சிலர் மணிகண்டர் உட்பட பலர் இங்கே வாதம் செய்தார்கள். பள்ளி மாணவர்கள் என்று சொன்னால் சில பள்ளி மாணவர்கள் குறும்பு செய்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்வதற்கில்லை. ஆசிரியர் பணி என்பதே அது என்னதான் அவர் சொல்வதை போல 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூட அது ஒரு சேவைதான். எப்படி என்று கேட்டால், ஏனிப்படி இருக்கிறது அது மற்றவர்களை ஏற்றிவிடும், ஏன் இப்படி, ஆனால் கடைசி வரை அதன் நிலைமை ஏன் இப்படி என்று கேட்கக்கூடிய நிலையில்தான் அந்த ஏணி இருக்கும். திட்டுவோர் திட்டட்டும், கொட்டுவது என் வேலை என்று பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பணி பாராட்டுக்குரியது. இல்லை என்றால் எத்தனையோ மாணவர்கள் இத்தனை குறும்பு செய்தாலும் ஒரு மாணவன் நன்றாக முன்னேறிவிட்டால், உதாரணத்துக்கு இன்றைக்கு மேடை ஏறி நான் பேசுகிறேன் என்று சொன்னால், இன்று அரட்டையரங்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால், என்னை உருவாக்கியது கூட நல் ஆசிரியர்கள் என்பதை நான் சொல்வதை போல. இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியானாலும் அப்துல் கலாம் அவர்களே தன்னை உருவாக்கியவர்கள் ஆசிரியர் என்று சொல்வதை போல, அத்தனை பெரும் தலைவர்களும் ஆசிரியர்கள் தான் தங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்வதை கேட்கும் போது அத்தனை ஆசிரியர்களின் உள்ளம் குளிர்கிறதே. அந்த உள்ளத்தின் குளிர்ச்சிக்கு முன்னால் இவர்கள் செய்யக்கூடிய குறும்பு எம்மாத்திரம். அதனால் அவர்களை பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து வருவோம்,
வெளிநாட்டுக்கு செல்வதையே தங்களது குறிக்கோளாக கொண்டிருக்கும் இளைஞர்கள். இந்த நாட்டில், இந்திய திருநாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இவர்கள் வெளிநாட்டில் செல்வதில் ரொம்ப கஷ்டம் இருக்கு, அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அதில் நல்ல படித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவி இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அரபு தேசத்திலே போய் அங்கே ஒட்டகத்தை கழுவி கொண்டிருக்கிறார்கள், பாலைவனத்திலே காய்ந்து கருகி கொண்டிருக்கிறார்கள், உண்ண உணவில்லை. அப்படி அவர்கள் அங்கே கண்ணீரிலே மூழ்கும் ஓடமாக இருப்பதை என் கண்கூடாக பார்த்துவிட்டு வந்தவன். அவர்களுடைய இயலாமைதான் அவர்களை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய மோகத்துக்கு தூண்டியதை தவிர வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற தாகத்துக்காக யாரும் செல்லவில்லை. அவர்கள் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த உன்னதனமான சோகத்துக்காகத்தான் பலர் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது. அடுத்து, நாகரிக மோகத்தால், இந்த நாகரிக மோகத்தால் பண்பாட்டை இழந்து தவிக்கக்கூடிய பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இந்த இளம் தலையிலிருந்து தொடங்கி அத்தனை பேர் எடுத்து சொன்னார்கள். நான் என்ன சொல்றேன், இந்த நாகரிக மோகத்துக்கு காரணம் என்ன? பெண்கள் மட்டும்தான் நாகரிக மோகத்தோடு இருக்காங்களா சொல்லுங்க? பெண்கள் மட்டும்தான் சென்ட் போட்டுக்கிறாங்களா சொல்லுங்க? பெண்கள் மட்டும்தான் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்களா சொல்லுங்க? நம்ம தமிழ்நாட்டோட பண்பை, இந்திய நாட்டோட கலாச்சாரத்தை எத்தனை நாள் பண்டிகை கொண்டாடும் போது நம்ம வேட்டி கட்டுறோம், எத்தனை பேர் நாம் கைத்தறி ஆடை அணிகிறோம். இன்றைக்கு கைத்தறி துணியை மறந்து விட்டோம். யார் செய்த குற்றம் ஒண்ணு மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த நாகரிக மோகம் என்பது ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. இதுல ஆண் கெட்டால் அது சம்பவம், பெண் கெட்டால் சரித்திரம். ஆக ஒரு பெண்ணை நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டும் என்பது நல்ல தாய் தந்தை, நல்ல வளர்ப்பு முறையிலே வளர்க்க வேண்டும். ஆடை அலங்காரத்தில் மட்டும் நாகரிக மோகம் இல்லை, வளர்ப்பு முறையை மீறி பெத்த அப்பா அம்மா சொன்னா கூட சில பிள்ளைங்க கண்மூடித்தனமா இன்னைக்கு போறாங்க. அவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது? விழிப்புணர்ச்சி கொண்டுதான் காப்பாற்ற வேண்டும். அதனால் இந்த நாகரிக மோகத்தால் பெண்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பரிதாபத்துக்குரியதான் என்று சொன்னாலும், அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொன்னால் அவர்களை கூட திரித்து விடலாம். நாலாவது, அரசு அலுவலகங்களில் பணி முடிக்க காத்து கிடக்கக்கூடிய அவலமான நிலையிலே இருக்கக்கூடிய, அலைகடிக்கப்படக்கூடிய இந்த அப்பாவி மக்கள், பொதுமக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை எல்லாம் பிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தரும் புட்டி புட்டின்னு பிடிச்சாங்க. ஒரு அரசு மருத்துவமனையில் நான் ஜிஹெச்ல வரைக்கும் பார்த்துட்டேன், ஒரு செத்து போன பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டே நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா, இந்த பணத்தை கொடுக்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண பணத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை நாள், எவ்வளவு மணி நேரம் அலைக்கழிக்கிறாங்க? நான் கண்ணால பார்த்தவன். இந்த அப்பாவி மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஒரு விதவை பென்ஷன் வாங்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு முதியோர் பென்ஷன் வாங்கணும்னாலும் சரி, போனா முதியோர்னாலும் சரி, அந்த அது வயசானவர்களை போய் ஏ பெருசு இப்படி எல்லாம் சில அதிகாரி பேசுறாங்க. ஏன் இந்த நிலைமை? வெளிநாட்டில எல்லாம் கடமைய மாத்தி செய்யறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்கணும், ஆனா இந்தியாவில மட்டும்தான் கடமைய செய்யறதுக்கே லஞ்சம் கொடுக்கணும். இந்த அதிகாரிகள் என்பவர்கள் யார்? அந்நிய தேசத்தில் இருந்து வந்த அந்நியனா? இல்லை, இந்த பொதுமக்களில் வாழக்கூடிய ஒருவர். என்ன காரணம்? அரசு வேலைக்கு போனா, அரசு வேலைக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம்? சைட்ல சம்பாதிக்கிறாங்க. என்ன காரணம்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றாங்க, தகவல் அறியும் சட்டம். எத்தனை பேர் தகவல் அறிவதிலே உங்கள் ஆர்வத்தை காட்டுகிறீர்கள்? 10 ரூபாய் செலவு பண்ண தகவல் அறியலாம், அறிய தயாரா இல்ல? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிபிஐல இருந்து யாராவது தவறு பண்ணாக்கா நீங்க எஸ்எம்எஸ் நம்பர் கொடுத்து எஸ்எம்எஸ் பண்ணுங்க, புரியுங்கன்னு சொல்றாங்க. யார் எஸ்எம்எஸ் பண்ண தயாரா இருக்கீங்க? ஆட்டம் பாட்டம், அதுல யாருக்காவது எஸ்எம்எஸ் பண்ணினா ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் எஸ்எம்எஸ் செய்ய துடிக்கக்கூடிய உங்கள் கரங்கள் யாரு தவறு பண்றாங்கிறத கேட்டு சிபிஐக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொன்னா யாரு தயாரா இருக்கீங்க? ஃப்ரீயா அந்த எஸ்எம்எஸ்க்கு காசு கொடுக்கணும். அந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு காசையும் கொடுக்குறீங்க, உங்க மனசையும் கொடுக்குறீங்க. ஆனா என் பொது விஷயத்துல உங்களுக்கு குரல் கொடுக்க என்ன இல்ல? மக்களுக்கு உணர்வு வேணும். லஞ்சம் கொடுக்கறோம்னா யாரு கொடுக்கறது? லஞ்சம் வாங்குற அதிகாரி மேல குற்றன்றீங்களே, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த அரசு அலுவலகத்துக்கு போனா பணம் படைத்தவன் 500 கொடுக்கலாமா, 5000 கொடுக்கலாம், சீக்கிரம் வேலை முடியணும். இடையில இருக்கிற 500 கொடுக்கலாமா, 50 ரூபா கொடுக்கலாமா? ஆக மேல்மட்டமும் கொடுக்க தயாரா இருக்கீங்க, கீழ்மட்டமும் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க, நடுமட்டமும் கொடுக்குறீங்க. கொடுக்க முடியாதவனுக்கு வைக்கிறான் அதிகாரி ஆப்பு. என்ன காரணம்? நீங்க கொடுக்கறதுனால அவங்க வாங்குறாங்க. கொடுக்கறத நிறுத்தணும், ஏன்னா உங்களுக்கு சுலபமா வேலை முடியணும். நான் இதை சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, மக்கள் சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்?
இந்திய அரசு சுதந்திரம் அடைந்து விட்டது, வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் வெள்ளைக்காரனுடைய சட்டம் இன்னும் இந்த நாட்டை விட்டு செல்லவில்லை. எப்படின்னு கேட்டா, அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட் வித் த அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பிரிட்டன். பிரிட்டனுடைய வெள்ளைக்காரனுடைய அரசியல் சட்டம் எழுதப்படாத அரசியல் சட்டம், இந்தியருடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். இந்த எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இங்கிலாந்தில் எழுதப்படாத அரசியல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அந்த சட்டங்களில் வர வேண்டும் மாற்றம். அப்படி அரசியல் சட்டத்திலேயே சில மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்டம் போடக்கூடிய அதிகாரிகள், அப்படி ஒரு மாற்றம் வருகின்ற வரையில் இந்த அப்பாவி மக்கள், அரசு அலுவலகங்களில் அலைகழிக்கப்படக்கூடிய மக்கள், அப்பாவி மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், அவர்களுக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன். இதுக்கெல்லாம் கூட சட்டம் போட்டா மாத்திடலாங்க. ஆனா சட்டம் போட்டாலும் சரி, சத்தம் போட்டாலும் சரி, மாற்ற முடியாத பரிதாபத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? முதியோர் இல்லங்களில் முடங்கி கிடக்கும் பெற்றவர்கள் தான். எல்லா முதியவர்களும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுறாங்களா? எனக்கு ஒரே ஒரு காரணம், தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா ஆண்களுக்கும் இதயம் இருக்கிறது, சில ஆண்களுக்கு இதயம் இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய தாயையோ தந்தையோ முதியோர் இல்லத்துக்கு அனுப்புன்னு நினைக்கல, அனுப்ப முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ற, இந்த தபேலாக்கெல்லாம் ஒரு பக்கம் தாங்க அடி, ஆனா அந்த மத்தளத்துக்கு மட்டும் ரெண்டு பக்கம் அடி. கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு பக்கம் பொண்டாட்டிட்டு அடிபடுறான், இன்னொரு பக்கம் தன் பெத்தவங்கள்ட்ட அடிபடுறான். இதுதாங்க உண்மை. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, மெகா சீரியல் பார்த்தா ஏன் அத்தனை டிவி சேனல்லையும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை? இந்த பெண்கள் ஏன் இவ்வளவு பேர் வில்லியா இருக்கிறாங்க? கொடையடியில ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இந்த பெண்களுடைய மனம் ஒத்து போகாது. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகமான பொறாமை குணம் இருக்கிறது. ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கு சண்டை எங்க ஜாஸ்தியா பாத்திருக்கீங்களா? மாமியார் மருமகனுக்கு மட்டும்தான் சண்டை. பெண்ணும் பெண்ணும் அதிகமா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் ஒன்னே சொல்றேன், இன்றைய மருமகள் நீ நாளை உலகத்தின் மாமியார். இன்னைக்கு ஒரு உன்னுடைய மாமியார் நீ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சின்னா, நாளைக்கு ஒன்ன முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு உனக்கு ஒரு மருமக உருவா, காலம் ஒரு சக்கரம். இதை மட்டும் பெண்கள் உணரணும். வயசாயிட்டா தொணத்தொணன்னு பேசுறாங்கன்னு ஏன் பேச மாட்டாங்க? நீ பிள்ளையா இருந்தப்ப உனக்கு பேசவே தெரியாத, பேச தெரியாத உனக்கு பேச கத்து கொடுத்தது அப்பனு ஆத்தாதான. சின்ன வயசுல உனக்கு மூக்கு விழுனப்ப மூக்க தொடச்சு விடுறதுக்கு மட்டும் அப்பா அம்மா வேணும். உனக்கு சின்ன வயசுல நீ ரெண்டுக்கு போயிட்டீனா ஒண்ணுக்கு போயிட்டா உனக்கு கழுவி விடுறதுக்கு கூட தெரியாத, உனக்கு கழுவி விடுறதுக்கு நாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா வேணும். பெரிய வயசுல தள்ளாத வயசுல அவங்க போனா அவங்களோட வயித்த கழுவுறதுக்கு கூட உன்னால முடியலன்னு நீ அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறிய நியாயமா? உன் கண்ணு கோளாறு வந்தா கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிற, தலை நிறைச்சா தலைக்கு வந்து டை போட்டுக்கிற, எல்லாத்துக்கும் நீ சரி பண்ணிக்கிற. அப்பா அம்மா மட்டும் வயசாயிட்டா ஏயா சரி பண்ண மாட்டேங்கிற. படைச்ச பிரம்மாவை யாரையா பாத்தீங்க? பெத்தெடுத்த அம்மாவதாயா பாத்திருக்கீங்க? பெத்த தாய் இல்லாம யார் பிறக்க முடியும்? வாய் இல்லாம பேச முடியுமா? தாய் இல்லாம பிறக்க முடியுமா? தந்தை இல்லாம இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? படைச்சவ அம்மா அவளை நினைக்காதீங்கப்பா சும்மா. அதனால முதியோர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் முடங்கி கிடக்கும் பெரியவர்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள். இப்படி 10 மாசம் உன்னை சுமப்பதற்கு காரணமாக தாய் தந்தைய, நீ எட்டி எட்டி உழைச்சதெல்லாம் தாங்கினவங்கள, அவங்களுடைய வயசான காலத்தில் அவங்கள வச்சு தாங்காம அவங்கள முதியோர் உள்ளங்களில் கொண்டு சேர்க்காதீர்கள், சேர்க்காதீர்கள், அவர்கள்தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இந்த தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.